பேர் நாகராஜன். இப்பெல்லாம் வந்து தையல் தொழில் வந்து ஃபுல்லாக ரெடிமேட் சீசன் ஒர்க்கே கிடையாது. நார்மலாக எப்பவும் நடக்கிற மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. சீசன் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. எப்படின்னா நீங்கள் இப்போ ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறீங்க, இதில் எப்படி வருது வருமானம் எப்படி இருக்கு சார்? இப்போ வந்து முதல்ல ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இப்போ நல்லா மூணு டெய்லர் இருந்தாங்க என்கிட்ட. ஓகே. இப்போ இந்த கோவையில் வந்து கொரோனா இதில் வந்து ஊருக்கு போனவங்க வரவே இல்லை. இங்க உள்ள டைலர்ஸ் எல்லாம் வந்து வச்சு பார்த்தா பினிஷிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நம்ம ஆளுங்களும் சரியா செட் ஆகுறது வச்சு நம்மளால முடிஞ்சதை வச்சு ரன் பண்ணி. இப்ப பினிஷிங் சரியில்லைன்னா எப்படி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டெய்லர் ஆகுறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்ப வந்து பினிஷிங்கா பண்ணி கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. ஓகே ஓகே. வராங்க, அவங்களுக்கு இத்தனை பீஸ் அடிக்கிறோம், அடிச்சு போட்டு காசு வாங்கிட்டு போயிடுறேன். இப்ப நாங்க ரெகுலரா ஒர்க் பண்ற கஸ்டமருக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அத வந்து நாம மறுபடியும் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து செட் ஆகல. அதனால இப்ப நாங்க பெரும்பாலும் கடைகளை பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் தான். ரெகுலர் கஸ்டமர் வந்து இப்ப எப்படி முன்னாடியும் இன்னைக்கு இப்ப எப்படி குறைஞ்சிருக்கு, அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க? சில பேர் வந்து நல்லா எனக்கு வந்து கண்டினியூவா ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமர் வந்து பரவாயில்ல, நீங்க லேட் ஆனாலும் ஒன் மந்த் ஆனா கூட பரவாயில்லன்னு போட்டு போறவங்க இருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் இங்க. புதுசா யாரும் வரது இப்ப நீங்க வந்து மாறலையா? அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய ஆளுக்கு கீழே ட்ரெஸ் மொத்தமா நீங்க அடிச்சு கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி எதுவும் வேற அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போலையான்னு? இல்ல. ஓகே. அதாவது ஒரு முதல்ல இருந்தது, நீங்க சொல்ற மாதிரி யூனிஃபார்ம் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுவே கூட நம்ம கான்ட்ராக்ட் எடுக்க போனோம்னா அவங்க கொடுக்குற ரேட்டு நமக்கு கட்டுப்படி ஆகாது. கரெக்ட். அதனால அவங்க அது சேர்ந்து நாம நல்லா பினிஷிங் கொடுத்து பத்து செட்டு இங்கே தைச்சாலே போதும். ஆமாம், ஒரு சுயமாக இருந்தால் மன திருப்தி. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோவா இப்போ தையல் தொழில் வந்து இன்னும் ரொம்ப நலிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ எல்லாமே பெரும்பாலும் வரும் ஜென்ஸ் ரொம்ப ரேர் தான், எல்லாம் ரெடிமேட் தான். அப்படியே தச்சு வச்சு நாங்கள் டைனா மாட்டி வச்சிருந்தாலும் சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. லேட்ஸ் அப்படி கிடையாது. நாம குடுக்கறது தான், நாங்க குடுக்கறதுக்கு தான் லேட் ஆகும். மற்றபடி ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க வாங்கிட்டு. இப்ப எப்படி, அதாவது பாய்ஸை விட வந்து லேடிஸ் தான் வந்து கொஞ்சம் கூட தைக்கிறாங்க? கூட நான் பாய்ஸை நிப்பாட்டிட்டேன். லேடிஸ் தான். ஓகே. ரைட் ரைட். வேற எதுவும் இந்த தையல் தொழில பத்தி வேற எதுவும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நானே இதை வந்து இப்ப யாரும் கத்துக்கிறது இல்ல. முதல்ல எல்லாம் ஒரு கடையில வந்து நாலு பேர் அஞ்சு பேர் பசங்களே இருப்பாங்க, கத்துக்கிற இது இருப்பாங்க. இது யாரும் கத்துக்கிறது இல்ல. ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இப்ப எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசா யாரும் வர்றதில்ல. கவர்மெண்ட்டுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த தையல் தொழில வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் திரும்பி பாக்கணும் அப்படின்னு. அதாவது தனிப்பட்ட, இப்ப நீங்க வந்து தனியா வந்து ஒரு இத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு தனியா ஒரு சுயமானு போராடி ஓரளவு நீங்க மேல வந்துகிட்டு இருக்கீங்க. சோ இப்ப வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒரு 3000 பேர் 4000 பேர் வச்சு டெய்லரிங் பண்றது அது ஒரு கேட்டகரி. சோ இந்த மாதிரி இதுக்கு கவர்மெண்ட், இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில உழைக்கிறீங்களா, இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் எதுவும் இருக்கா? கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா, இந்த மாதிரி தையல் தொழிலுக்கு என்ன சொல்றது, பென்ஷன் மாதிரி ஏதாவது. ஓகே ஓகே. கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதான் இந்த தொழில் வந்து மேலும் வளரல, இருக்கிறவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தொழில் வந்து ஃபுல்லா ரெடிமேட், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அவ்வளவு ரெடிமேட் கிடைக்கும். அதனால இது வந்து அவ்வளவா இருக்கிறவங்களும் கேட்டீங்கன்னா இருக்கிற ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரியல் எஸ்டேட் பண்றாங்க. சிலருங்க வந்து டிரைவிங் போயிருக்காங்க. ஆமா, சம்பளம் கரெக்டா இல்ல. புரியுது புரியுது. ஆட்டோ ஓட்டுறாங்க, அது மாதிரி டிரைவிங்ல போயிடுறாங்க. இருக்க குறைஞ்சிட்டு தான் வருது. ஓகே.